அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரிசி உப்புமா எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பச்சரிசி பாத்தீங்கன்னா, நான் 1.5 டம்ளர் அளவுக்கு நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சியில உடச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 சின்ன சைஸ் கேரட்டு கழுவி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு அதே மாதிரி கழுவி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயமா எடுத்திருக்கேன், கழுவி அரிஞ்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி 1 சின்ன துண்டு, 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம், கடலைப்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசியை மிக்சியில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காமல் அந்த மாதிரி 1 ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த கப்பில் அதை மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் நான் மாற்றிக்கிட்டேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா காயிட்டோம், நல்லா காஞ்சிச்சு. நம்ம இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போது கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். இஞ்சி சேர்த்துறேன். வெங்காயத்தை நம்மளா சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். அது வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 பெரட்டு பரட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். காய்கறிகள்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பொழிச்சு வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்து அதையும் 1 பெரட்டு பரட்டிடலாம். இப்படி பண்ணுறதுனால உப்புமா நல்லா உதிர உதிராக வரும், குழையாமல் இருக்கும். அதனால் நல்லா இப்படி வந்து கலந்து விட்டுக்கலாம். உப்புலாம் நல்லா சேர்ந்துருக்கும். தண்ணி இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி ஊற்றுறதுனால உப்புமா சீக்கிரமாகவே வெந்துடும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை நல்லா நம்ம வந்து உடச்ச அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டோம். நான் எடுத்துக்கிட்ட கப்பு 1 கப்பு எடுத்துக்கிட்டேன்னா, அதனால் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா உப்புமா நல்லா உதிர உதிராக வரும், இல்லைன்னா குழஞ்சிரும். நான் கொதித்த தண்ணியை அளந்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடுறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு மூடிட்டோன்னா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 பங்கு அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன்னா, அதனால் 1.5 கப் அளவுக்கு காய்கறி எடுத்துக்கிட்டேன். இதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும் இந்த உப்புமா. நம்ம அரிசியோட அளவு கம்மி பண்ணிக்கிட்டு காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கிறதுனால எல்லாருமே இந்த உப்புமா சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து குக்கரை மூடி போடாமலே இந்த மாதிரி கிண்டிகிட்ருக்கோம். இப்போ தண்ணி நமக்கு தேவைன்னா நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த காலத்துலலாம் எந்த குக்கரும் கிடையாது, வெங்கல பானையில் தான் இந்த மாதிரி உப்புமாலாம் செய்வாங்க. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு தண்ணியெலாம் நல்லா இழுத்துக்கிட்டு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா 1-2 நிமிஷத்தில் உப்புமா உதிரி உதிரியான உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம
குக்கரை மூடிடலாம். பார்த்தீங்கன்னா விசில்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து உதிர உதிரான அரிசி உப்புமா தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், தயிரும் நல்லாயிருக்கும், அதோட நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து கத்திரிக்காய் கொஸ்துன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அது வந்து அரிசி உப்புமாவுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். எல்லோரும் இந்த அரிசி உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.